Hi viewers, welcome back to my channel. இன்னைக்கு நாம இந்த வீடியோல ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு அவியல் ரெசிபி எப்படி பண்றன்னு பார்க்கலாம். இதுக்காக நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கட் பண்ணி வெச்சுக்கலாம். ஏன்னா வெஜிடபிள்ஸ் கட் பண்றதா இதுல ரொம்ப கஷ்டமான வேலை. நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியான குவாண்டிட்டில தான் சேர்த்திருக்கேன். ஏன்னா எல்லா வெஜிடபிள்ஸ் சேரும்போது நிறைய வந்துரும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் பாயில் பண்ணி எடுக்கணும். இதுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் சேர்க்கணும்னு நம்ம இப்போ பார்க்கலாம். சேனை 150 கிராம், வாழைக்காய் 1, மஞ்சள் பூசணி 150 கிராம், கேரட் 1, உருளைக்கிழங்கு 1, புடலங்காய் 150 கிராம், கத்திரிக்காய் 2, முருங்கைக்காய் 1, பெரிய வெங்காயம் 2, தக்காளி 2. இதோட நான் 3 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். இப்போ இதை பாயில் பண்ணுறதுக்காக நம்ம இதோட மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். இது சேர்த்தாதே டேஸ்டாக இருக்கும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ இதில் சேர்க்குறதுக்கான மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். தேங்காய் 1/2 மூடி கூட தேவையில்லை, கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கலாம். அதோட ஜீரகம் 1 ஸ்பூன், சீரகம் இல்லைன்னா ஜீரகத்தூள் கூட சேர்த்துக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு அரைச்சா போதும், ரொம்ப வழுவழுன்னு அரைக்க வேண்டியதில்லை. இப்போ நம்ம வேக வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லாவே வந்துருச்சு. ஆனால் தண்ணி மட்டும் கொஞ்சம் எக்ஸஸ் ஆகிருக்கு, அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இது வெஜிடபிள்ஸோட கலவையினால் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. இது எப்படியாவது நம்ம வீக்லி ஒன்ஸ் சேர்க்குறது ரொம்ப நல்லது. நம்ம சில வெஜிடபிள்ஸ் எல்லாம் தனியாக குக் பண்ணும்போது அவாய்ட் பண்ணுவோம், ஆனால் வந்து அவியலில் வந்து நம்ம சேர்த்து சாப்பிட்ருவோம். இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தேங்காய் மசால், அதோட புளிச்ச தயிர் 1/4 கப்பு, புளிப்பில்லைனா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ஊற்றி இதை நம்ம சிம்மில் நல்லா கிண்டி வேக வைக்கணும். சிம்மில் வச்சா தான் அந்த தேங்காவோட பச்சை வாடையெல்லாம் நல்லா மாறி வரும். நல்லா கிண்டி நம்ம சிம்மில் வச்சுக்குவோம். இப்போ ஓரளவு நல்லா வெந்துருச்சு. நம்ம 10 மினிட் இதை சிம்மில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ நம்மளோட அவியல் ரெடி ஆயிடுச்சு. இனி ஃபைனலாக நம்ம வந்து தாளிச்சு ஊற்றணும். இதுக்காக நான் கோகனட் ஆயில் எடுத்திருக்கேன். இதில் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து நம்ம இந்த அவியலில் ஊற்றியாச்சு. இப்போ நம்மளோட அவியல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். இது எல்லோரும் செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு ரெசிபியோடு சந்திக்கலாம். தேங்க்யூ.